ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 15. அதாவது எல்லா எங்கும் இருப்பது, எதிலும் இருப்பது, எல்லாமா இருப்பது நானே நானே, இந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற விஷயத்த நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, எல்லா இடத்துலையும் ஆத்மா எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம். அதில் நமக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குன்னா, எப்படி எல்லா வித்தியாசமான வேஷங்கள்லையும் நல்லவனா இருக்கிறதும் அவர் தான், கெட்டவனா இருக்கிறதும் அவர் தான், எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது எல்லாமா இருக்கிறது அவருன்னா, எப்படி ஞானியும் அவர் அஞ்ஞானியும் அவரா பண்ணுவார் அப்படின்லாம் டவுட் வருது இல்லையா? அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ற படிக்கிறேன். சகல பிராணிகளுடைய ஹிருதய தேசத்திலும் நான் இந்நானாய் அல்லது இன்ன பிராணியாய் இருக்கின்றேன் என்று ஒரு உணர்ச்சி இராப்பகலாக தோன்றிக்கொண்டே இருக்கிறதே, அந்த உணர்ச்சியை உண்டாக்கி வைக்கும் வஸ்து எதுவோ அது நான் தானே. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான். இவன் யாரு? நல்லவனா இருக்கான். இவன் யாரு? கெட்டவனா இருக்கான். இப்போ மனுஷங்களுக்குள்ள நல்லவன் கெட்டவன் பிரிச்சு பார்க்கணும் சரியா? அடுத்து என்ன பண்றோம்னா, இன்ன பிராணியாக இருக்கின்றேன். அப்போ பகவான் இந்த இடத்துல நல்லவனா வர்றாரா? அப்ப அந்த பகவான் தான் இந்த இடத்துல கெட்டவனா வர்றாரா? மனுஷங்களுக்குள்ளேயே இந்தந்த கேரக்டரோட வர்றதும் அவர் தானா அப்படின்னு ஒரு டவுட். அப்புறம் இந்தந்த பிராணிகள், அப்போ இந்த நாய்க்குள்ள இருக்கிறது அதுதானா, கழுதைக்குள்ள இருக்கிறது அதுதானா, பன்னிக்குள்ள இருக்கிறது இறைவனா? அப்ப எல்லா பிராணிக்குள்ளேயும் அதுதான் இருக்கா? எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும்னா, நல்லவன் கெட்டவன் எல்லா மோசமானவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவர் தான் இருக்காரா? எல்லாருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி உனக்குள் எழுகின்றதே, அந்த கேள்வியை எழ வைப்பவனே நான் தான். அப்போ ஒரு சத் சிந்தனை உனக்குள் எழுகின்றது என்றால் அதற்கு காரணமே நான் தான். அப்ப அனைத்துக்குள்ளும் ஆத்மா இருக்கின்றது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, உன் மனதிற்குள் அனைத்துக்கும் ஒன்றே இருக்கின்றதா? அனைவருக்குள்ளும் இறைவன் தான் இருக்கின்றானா? அனைத்தையும் அந்த இறைவன் தான் ஆட்டுவிக்கின்றானா என்ற சிந்தனை உனக்குள் எழும் என்றால் அதற்கு காரணமே நான் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இந்த ஞான சிந்தனைகள் முழுக்க முழுக்க அனைத்துக்கும் நான் காரணம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. உடனே நம்ம எல்லாம் நினைச்சுப்போம், இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள், இந்த ஞான விசாரங்கள், இறைவனை பற்றிய சிந்தனைகள், இதுக்கு மட்டும்தான் ஆத்மா காரணம் போல, அஞ்ஞானிகளா இருக்கிறதுக்கெல்லாம் ஆத்மா காரணம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக, அதுக்கு அடுத்த இதுலேயே அஞ்ஞானத்திற்கும் நானே காரணம் அப்படின்றவர். அப்ப எப்ப அஞ்ஞானத்துக்கும் நானே காரணம்னு சொல்லிட்டாரோ, ஞானத்துக்கும் நானே காரணம், அஞ்ஞானத்துக்கும் நானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரோ, அப்ப உலகத்தில் உள்ள எல்லாம் நல்லவன் கெட்டவன் எல்லா எல்லா கேரக்டர்ஸ் சரியா, ரைட் ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் எல்லாம் அவர் தான். ஸோ மனுஷங்களுக்குள்ள மட்டும் இல்லை, பிராணிகளுக்குள்ள எல்லாமே இருக்கிறதும் அவர் தான் என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார் சரியா? நான் இன்னானாய் அல்லது இன்ன பிராணியா இருக்கின்றேன் என்று ஒரு உணர்ச்சி ராப்பகலாக தோன்றிக்கொண்டே இருக்கிறதே, அந்த உணர்ச்சியை உண்டாக்கி வைக்கும் வஸ்து எதுவோ அது நானே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. சர்வ ஞான விருத்திகளிலும் ஆத்ம வியாப்தி. அப்போ உனக்குள்ள எழுகின்ற ஞான சிந்தனைகள் அத்தனையும் என்னால் தான் எழுகின்றன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாங்க. இது ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து அஞ்ஞானத்தில் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இப்படி இருக்க சாதுக்களின் சாங்காத்தியம் செய்தல், இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாதுக்கள் கிட்ட போகணும் அப்படின்னு தோன்றது இல்லை, ஞானிகள் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கணும், பிரவச்சனம் கேட்கணும் அப்படின்னு எல்லாம் தோன்றதே இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி லபிக்கிறது, இந்த மாதிரி சாதுக்களை பார்க்கணும், சாதுக்கள் கிட்ட ஞான விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது யாருன்னா நான் தான் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. சாதுக்களின் சங்காத்தம் செய்து வை சாங்கத்தியம் செய்து வைத்தல், ஆத்ம ஐக்கிய ஞானத்தை சதா மனனம் செய்தல். இந்த மாதிரி சாதுக்கள் வந்து அனைத்தும் பிரம்மம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க இல்லையா, அதை மீண்டும் மீண்டும் சதா சிந்தித்த வண்ணம் இருப்பதற்கு ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தானே அதை பண்ணிட்டு இருக்க, அதை பண்ண வைக்கிறது நான் தான் அப்படிங்கிறது. இதர மற்ற எல்லா விஷயங்களிலும் விரக்தி பாராட்டி கொண்டு குரு சத்குரு பாத கமலத்தை சதா உபாதித்தல் முதலிய சத்கர்மங்களால் எவனுக்கு அஞ்ஞானம் முழுமையும் நசித்து போய், அஞ்ஞானம் முழுமையை நசிக்கணும்னா என்ன செய்யணுமா, விரக்தர்களா இருக்கணும். எந்த விஷயத்திலயும் ஆசை இருக்கக்கூடாது.
ஆனா இருக்கணும் ஒரே விஷயத்துல, அந்த எல்லா ஆசையும் ஒட்டு மொத்தமா எங்க போயிருக்கணும், குருவுடைய பாத கமலத்துல வச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து, குரு பாத கமலத்தில் இருந்து அங்கே சேவை செய்வதொன்றிலேயே மூழ்கி கொண்டு இருப்பவனுக்கு என்ன ஆயிடுது, அஜ்ஞானம் நசித்து விடுகின்றது. இப்படி செய்வதால் இவனுக்கு அஜ்ஞானம் முழுமையும் நசித்து போய் நான் என்னும் உணர்ச்சி ஆத்மஸ்வரூபத்தில் ஒடுங்கி போகிறதோ, இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த நான் இந்த வேஷத்துல இருக்கேன், நான் நல்லவன் நான் கெட்டவன் அப்படின்ற இந்த வித்தியாசங்கள் எல்லாம் மறைஞ்சு அந்த நான் வந்து ஆத்மஸ்வரூபத்தில் ஒடுங்கி போகிறதோ, அவன் தன் ஆத்மஸ்வரூபத்தை யதாவத்தையாக அனுபவித்துக் கொண்டு அவ்வாறு அனுபவிக்கப்பட்ட என் சுரூபத்தால் சதா சுகித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வந்து நானாவே மாறிடுறான், அவன் என்னோட ஆனந்தமாக சுகித்துக் கொண்டிருக்கிறான், ஆத்ம சுகானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இவ்விஷயத்தில் காரணமாக ஏற்பட்ட வஸ்து என்னை தவிர வேறு எது அப்பா? இப்போ யாரு யாரு அடைறாங்க அப்படின்னா, என்னை அடைவதற்கு நானே தான் காரணமா இருந்தேன் அப்படிங்கிறார். இப்போ நீ என்ன சொல்லலாம், நான் இறைவனை அடைகிறேன், நான் உபாசனை செய்கிறேன், நான் சாதுவை தேடி சென்றேன், நான் சிரவணம் செய்தேன், நான் அவர் சொன்னதை மீண்டும் மீண்டும் மரணம் செய்தேன், நான் ஞானியான், இதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன் அவரே சொல்லிட்டாரா? எதுக்காக பண்ணாரு? இறைவனை அடைவதற்கு. இறைவனை அடைவதற்கு இறைவனே சாதுக்களை தேடி சென்றார். இப்ப சாதுக்களை நான் தேடி போனேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க என்ன சொல்லிட்டாரு, உன்னை தேடி போக வச்சது நான், சிரவணம் அவர்கிட்ட இருந்து ஞானத்தை கேட்க வச்சது நான், மனனம் பண்ண வச்சது நான், உன் ஆசைகளை ஒழித்தது நான், குரு பாத கமலத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டது நான். இப்படியெல்லாம் நான் பண்ணேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தா இவர் வந்து சொல்றாரு, இப்படியெல்லாம் எவன் பண்றானோ அதெல்லாம் பண்ண வச்சது நான். சோ ஆத்மஸ்வரூபமே ஆத்மஸ்வரூபத்தை காண்பதற்காக, ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்காக, ஆத்மாவே ஆத்மாவை அடைவதற்காக வேலை செய்தது அப்படின்னு சொன்னா எப்படியோ அப்படித்தான் அப்படிங்கிறார். ஏன்னா வேற இல்லையே, இருக்கிறது அது மட்டும் தானே. அப்போ அஜ்ஞான சாதகன் என்ற வேஷத்தை போட்டுக்கொண்டு அந்த சாதகன் வேஷத்தில் இருந்து கொண்டு ஞானி ஆவதற்கான முயற்சியை செய்வதும் எது? ஆத்மா. ஆத்மா ஆத்மாவை அடைய முயற்சி செய்கிறது அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி யோசிக்கிறது. இவ்விஷயத்தில் காரணமாக ஏற்பட்ட வஸ்து என்னை தவிர வேறு எது? அப்பா தனஞ்சயா எக்ஸாம்பிள் அருமையா சொல்றாரு, இதை புரிய வைக்கிறதுக்கு. சூரியன் உதயமான பின் சூரியனை சூரியனே பார்க்க வேண்டியதாகியும், அப்படி பார்த்தலுக்கு சூரியனே காரணமாகவும் ஏற்பட்டால் எப்படியோ, அப்படியே என்னை நானே பார்த்தறிந்து கொள்வதற்கு நானே காரணமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற. இப்போ நாம உலகத்தை எதை பார்க்கணும்னாலும் சூரியன் வேணும் சரியா? ஆனா சூரியனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? சூரியனை பார்க்கறதுக்கும் சூரியன் தான் வேணும் இல்லையா? சூரியனை பார்ப்பதற்கு எப்படி சூரியனே தேவைப்படுகிறதோ, இதர பொருள்களை பார்ப்பதற்கு சூரியன் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். சூரியனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்னா, சூரியனை பார்க்கறதுக்கு சூரியன் தான் வேணும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த மாதிரி எனது ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு நானே இங்கே அவசியப்படுகின்றேன். ஏன்னா ஆத்மஸ்வரூபம் தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப ஆத்மாவை பார்க்கறதுக்கு ஆத்மா தான் வந்து போய் ஆகணும். ஏன்னா இங்க ஆத்மா இல்லா, நான் ஆத்மா அல்லன்னு நினைச்சிட்டு இருக்கிறதும் ஆத்மாதான். இப்ப நான் ஆத்மாதான் அப்படின்னு நினைக்க முயற்சி பண்றதும் ஆத்மாதான். இப்ப நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறதும் ஆத்மாதான். அப்ப எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருச்சா? அப்போ என்னது சூரியன் சூரியனை பார்க்கணும்னு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சூரியன் சூரியனை மறந்துருச்சு அப்படின்னா சூரியன் சூரியனை பார்க்க வேண்டியது இருக்குல்ல. எப்படி பார்க்கறது? நான் சூரியன் நினைக்கிறது, நான் சூரியன் நினைக்கிறது, சூரியன் சூரியனை பார்க்கிறது. அப்ப நான் ஆத்மாவே, நான் எல்லா இடத்துலயும் ஆத்மா தான் இருக்குன்னா ஆத்மா ஆத்மாவை பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆத்மா ஆத்மா அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னா, ஆத்மா ஆத்மாவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆத்மா ஆத்மா அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் ஆத்மா இல்லைன்னு தவறா நினைச்சுக்கிறதுனால நான் வந்து சரியா நினைக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணி நான் வந்து நான் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிறேன். உடனே உங்களுக்கு எல்லாம் தோணும், ஓஹோ நம்ம வந்து மறந்துட்டோம், நம்ம சுரூபத்தை மறந்துட்டோம், நம்ம ஆத்மாங்கிறத மறந்துட்டோம், அதனால நம்மை நாமே நினைவூட்டி கொண்டு நம்மை நாமே அடைகின்றோம், சூரியன் சூரியனையே பார்த்துக் கொள்வது போல அப்படின்னு சொல்றாரு போல. ஆமா புரியுதில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் சரியா? இது கூட ஈஸியா புரிஞ்சிருங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது நான் மட்டும்தான், என்னை நான் மறந்து விட்டதால் இப்போது என்னை நான் நினைவூட்டிக் கொள்வதற்காக முயற்சி செய்கின்றேன்,
எப்படி முயற்சி செய்ய முடியும்? இருப்பது நான் மட்டுமே என்றால் நானேதான் என்னை முயற்சித்துக் கொண்டு, நானேதான் என்னை நினைவூட்டிக் கொண்டு, மறந்த நான் நானேதான் நினைவூட்டிக் கொண்டு, இப்படி எல்லாம் பேசி நீங்கள் சமாதானம் அடைந்து கொள்ளலாம். ஓ, என்ன சொன்னாரு? ஞானத்தை, அந்த வரி அப்படியே வாசிக்கிறேன், சூப்பரா இருக்கு, நல்லா கேளுங்க. இவ்விஷயத்தில் காரணமாக ஏற்பட்ட வஸ்து என்னை தவிர வேறு எது? அப்பா தனஞ்சயா, சூரியன் உதயமான பின் சூரியன் சூரியனை பார்க்க வேண்டியதாயும், அப்படி பார்த்துதலுக்கு சூரியனே காரணமாகவும் ஏற்பட்டால் எப்படியோ, அப்படியே என்னை நான் பார்த்தறிந்து கொள்வதற்கு நானே காரணமாக இருக்கிறேன். சூரியனை, சூரியனை பார்க்கறதுக்கு காரணம் என்னது? காரணமும் சூரியன் தான். சூரியன் சூரியனை பார்ப்பதற்கு காரணமாக சூரியனே இருக்கிறது. என்னை நானே பார்ப்பதற்கு நானே காரணமாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபம் சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி யோசிச்சு பாருங்க. என்னை நானே பார்த்தறிந்து கொள்வதற்கு நானே காரணமாக இருக்கிறேன். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆக்ஷன் எல்லாமே அதுதான் அப்படின்னு அழகா வந்து ஞானத்துக்கு சொல்லிட்டாரா. இப்ப அடுத்த பியூட்டி என்னன்னா, ஓ ஆமா இல்ல, புரிஞ்சுச்சு. அப்புறம் அஞ்ஞானியா இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு அடுத்த டவுட் வந்து, அதுக்கு நான் தான் பண்றேன். ஆத்மா எப்படி அஞ்ஞானியா இருக்கும்? ஆத்மா வந்து மறந்ததுக்கு நான் தான் காரணம். என்ன, நீ யாரு? நீ ஆத்மா தானே. அப்ப ஆத்மா எதை எதை மறந்தது? ஆத்மா அதுவே தான் தன்னை மறந்தது. ஆத்மா ஆத்மாவை மறந்ததற்கு எது காரணமா இருக்க முடியும்? ஆத்மா தான் காரணம். ஏன்னா உன்னை நீ நினைக்கிறதுக்கு நீ காரணமா இருக்கணும்னா உன்னை நீ மறக்கிறதுக்கு நீ தானே காரணமா இருக்க முடியும். அப்போ என்னை நான் நினைப்பது என்பது ஞானம் என்றால், ஞான விருத்திக்கு ஞான் நான் காரணம் என்றால், அப்ப என்னை நான் மறப்பதற்கு நானே காரணம் அப்படின்னா ஆத்மாவே தான் காரணம். அப்ப ஞானத்திற்கு காரணம் ஆத்மானா, அஞ்ஞானத்திற்கும் காரணம் ஆத்மாதான். ஏன்னா இங்க ஆத்மா தவிர என்னப்பா இருக்கு? இருக்கிற அந்த ஒரு ஆத்மா தானப்பா ஞானமாவும் இருக்கு அஞ்ஞானமாவும் இருக்கு. அப்ப எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். அஞ்ஞானமா இருக்கிறதுக்கு ஆத்மா காரணம்னா அப்போ ஆத்மா அஞ்ஞானியா அப்படின்னு டவுட் வரும். இத படிச்சதுக்கு அப்புறம் அந்த டவுட் வருதான்னு பாருங்க. சர்வ அஞ்ஞான மனோவிருத்திகளிலும் ஆத்ம வியாப்தி, சரியா? முன் சொல்லிய விதமாக ஆத்மஸ்வரூபத்தை தன் சுரூபமாக தெரிந்து கொள்ளாமல், முதல்ல ஞானி ஞானத்தை படிச்சிட்டோம், இப்போ நான் ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, நான் ஆத்மா ஆறதுக்கும் முயற்சி பண்ணாம, நான் உடலே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இதுல அகங்காரத்தை நான் வந்து பயங்கரமா பில்டப் பண்ண ட்ரை பண்றேன்ல, அது யாருன்னா அதுவும் ஆத்மா தான் அப்படின்னு சொல்ல போறாரு. ஆத்மஸ்வரூபத்தை தன் சுரூபமாக தெரிந்து கொள்ளாமல் சரீரத்தையே கொண்டாடுகின்றவனாய், கொண்டாடுகின்றவனுடைய சாங்காத்தியம் செய்தல், அங்க யாரு? சாது சாங்கத்தியம் செய்தல், சாதுக்களையே தேடி போகுதல். இங்க டேய், நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்டா, நம்ம நினைக்கிறதாண்டா நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு இந்த அகங்காரமாக பேசுறவர்களுடைய பின்னாடியே சுற்றுது. உலகம்னாலே சுகந்தாண்டா, அனுபவிக்கணும்டா, வேண்டிய அளவுக்கு சேர்க்கணும்டா, சேர்த்து சேர்த்து அனுபவிக்கணும்டா, டாப் கிளாஸ் நம்பர் ஒன்னா இருக்கணும்டா, எல்லாம் நம்மளை பார்த்தோம்னா அது பார்க்கணும்டா, இந்த மாதிரி யார் பேசுவாங்களோ அவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க. ஞான விருத்தி அப்படின்னா என்னது? சாதுக்கள் அந்த அகங்காரத்தை ஒடுக்குற மாதிரி பேசுவாங்க அவங்க, அவங்க பின்னாடி சுத்துவாங்க. இன்னும் சிலர் யார் பின்னாடி சுத்துறாங்க? ஈகோவை பில்டப் பண்ற மாதிரி பேசுறவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க, சரியா? அதை அப்படியே உள்டாவா சொல்லியிருக்காரு. சாம்சாரிக பெருமை விஷயமான சம்பாசனையே சிரவணம் செய்தவனாய், அங்க என்ன சொன்னாரு? விரக்தன் அப்படின்னாரு, எதுலையுமே பற்றில்லாதவன் அப்படின்னாரு. இங்க சம்சாரி, வீட்டுல கார் இருக்கு தெரியுமா, பங்களா இருக்கு தெரியுமா, ஏசி இருக்கு தெரியுமா, பெட் இருக்கு தெரியுமா, இப்படின்னு பேசுறவங்க கிட்டேயே அதுலயே ஒரு சுகம் பார்த்தல் அப்படிங்கிற மாதிரி சம்பாசனையே சிரவணம் செய்தல், இவகைப்பட்ட துஷ்கர்மங்களின் பிரவாகத்தால் இவர்களுடைய அகம் புத்தி தேகத்திலேயே அழுந்தி போய் கிடைக்கிறதோ. சோ இது துஷ்கர்மம் தானே, இது உண்மை இல்லை இதுல, அதனால இது துஷ்கர்மம்னு சொல்லிட்டாரு. அதனால தேகத்திலேயே அழுந்தி போகும், அந்த உடம்புல சிக்கி போயிடுவான். ஏன்னா அந்த உடம்பை பத்தி தானே பேசிக்கிட்டே இருக்கான், நான் நான் இந்த உடம்ப தானே சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த உடம்புல ஸ்ட்ராங்கா மாட்டிக்கின்றான், மாட்டிக்கொள்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழுந்தி போய் கிடைக்கிறதோ அவர்கள் ஸ்வர்கீய அல்லது சாம்சாரிக சுகத்தை நாடி கர்மங்களை ஓடி ஓடி செய்து கொண்டு துக்கத்தின் ஜியோஸ்தாம்சத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன செய்வான்? அந்த சொர்க்க சுகத்தை அனுபவிச்சிடணும், இந்த உலக சுகத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னுட்டு பிஸ்னஸ் அப்படி இதுன்னு சொன்ன கண்ணா பின்னான்னு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு, இல்லது நாலு பேரை ஏமாத்தி பிழைக்கணும்னு என்னென்னவோ பண்றானுங்க. இதெல்லாம் இந்த துக்கம் தானே, இப்படி பயங்கரமாக துக்க அனுபவத்திற்கு ஆளாகிறார்கள். துக்கத்தின் ஜேஷ்டம்சத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள்.
சொப்பன நிதிரைகளை அனுபவிப்பதற்கு வெளுத்திருக்கணும். இங்கதாங்க வர்றாரு, ஆளாகிறார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, எல்லாம் காரணம் யாரு அப்படின்னா ஆத்மாதான் காரணம்னு சொல்ல போறாரு. கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, அழகா அருமையா சொல்றாரு. சொப்ன நிதிரைகளை அனுபவிப்பதற்கு விழித்திருப்பவனே காரணமாதல் போலே. இப்படி அஞ்ஞானிகளாய் கர்ம மார்க்கத்தில் இறங்கி அவர்கள் கஷ்டப்படுவதற்கும் நானே காரணமாயிருக்கின்றேன். விழிப்பு அப்படிங்கிறது ஞானம்னு வச்சுக்கணும், சரியா? சோ இப்ப சொப்னமும் தூக்கமும் வந்து அஞ்ஞானம்னு வச்சுக்கணும், சரியா? இந்த சொப்னத்துக்கும் தூக்கத்துக்கும் யார் காரணம்? விழித்துக் கொண்டிருக்கின்ற நான் தானே காரணம். விழித்துக் கொண்டிருந்த நான் தூங்கணும்னு நினைச்சாதானே தூங்க முடியும், நான் தூங்கினாதானே கனவு காண முடியும். அப்ப தூங்கிக் கொண்டிருப்பவன் தூக்கத்திற்கும் ஸ்வப்னத்திற்கும் விழித்துக் கொண்டிருக்கின்ற நானே எப்படி காரணமாக இருக்கின்றேனோ, அப்படி ஞான சுரூபியான ஆத்மஸ்வரூபமான நானே தான் அஞ்ஞானத்திற்கும் காரணமாக இருக்கின்றேன். புரியுதா? ஏன் அப்படி தூக்கித்தனமா இருக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்போ அப்ப ஞான சுரூபமாகவே இருக்கின்ற நான் அஜ்ஞானியாகவும் இருக்கின்றேன் அப்படின்னா மாயையாக இருக்கின்றேன்னு புரிஞ்சுக்கணும். அஜ்ஞானம் உண்மையாக இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். விழித்து கொண்டிருப்பவனே தூக்கத்திற்கு காரணம். இப்ப நான் விரும்பிதான் தூக்க தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் விரும்பி செய்கின்ற செயல் எப்படி அஞ்ஞானமாகும்? நான் தெரிந்து செய்கின்ற செயல் எப்படி அஞ்ஞானமாகும்? நான் உணர்வோடு புரிந்து நான் செய்கின்ற செயல் எப்படி அஞ்ஞானமாகும்? அப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். விழித்துக் கொண்டிருப்பவனே சொப்னத்திற்கும் தூக்கத்திற்கும் எப்படி காரணம்? மேகங்களால் பகலின் வெளிச்சம் மறைபட்டு போனால் அப்படி வெளிச்சம் இல்லாமல் போனதை தெரிந்து கொள்வதற்கு பகலின் வெளிச்சமே காரணமாதல் போலே. நான் என்னை அறிந்து சுகப்படாமல் விஷயத்தில் பார்வையை வைத்து துக்கிப்பதற்கும் பூதங்களின் என்னுடைய வியாப்தியே காரணமாக இருக்கிறது. சூரிய வெளிச்சம், சூரியனை வந்து மேகம் மறைச்சிருச்சு, சூரியனை மேகம் மறைத்து விட்டது. என் ஆத்மஸ்வரூபத்தை அஞ்ஞானம் மறைத்துவிட்டது. நான் இறைவனாக இருந்த நான் இந்த உடல் என்னும் வேஷத்திலே சிக்கிக்கொண்டேன். இந்த அஞ்ஞானம் என்னை மறைத்து விட்டது அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, எப்படி பேசிட்டு இருக்கீங்களா? சூரியன் மேகம் வந்து மறைச்சிருச்சு, சூரியனை மேகம் மறைச்சிருச்சா? இப்ப சூரியனை மேகம் மறைத்து விட்டது என்பது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சூரியனை வச்சுதான் தெரிஞ்சது. சூரியனின் பிரகாசம் குறைந்தது, சூரியனின் மங்கிய ஒளி உங்களுக்கு தெரிந்தது. சூரியனின் மங்கிய ஒளியை வைத்து சூரியனை மேகம் மறைத்தது என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், சரியா? சுகமான எக்ஸாம்பிள், சரியா? இப்போ என்னுடைய ஆத்மஸ்வரூபம் சூரியன் வந்து ஆத்மான்னு வச்சுக்கோங்க, இப்ப மேகம் அப்படிங்கிறது அறியாமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆத்மாவை அறியாம மறைச்சிருச்சு, மறைத்து விட்டது என்று சூரியன் தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த சூரிய வெளிச்சத்தை வச்சுத்தான் இந்த சூரியன் தான் பேசுகின்றது, என்னை அந்த மேகம் மறைத்து விட்டது என்று சூரியன் தான் பேசிக் கொண்டிருக்கிறது. மேகம் மறைத்த பிறகும் கூட சூரியனை மேகம் மறைத்தது என்பது உனக்கு எப்படி தெரிகிறது என்றால் சூரிய வெளிச்சத்தை கொண்டுதானே தெரிகிறது. சூரியனை மறைத்துவிட்டு அந்த மேகத்தை நீ எதனால் கண்டுகொண்டாய்? சூரிய வெளிச்சத்தை வந்து கண்டுகொண்டாய். மறைச்சதுக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ நான் ஆத்மஸ்வரூபம் என்பதை நான் மறந்து விட்டேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? மறந்து விட்டேன்ங்கிறது நீ மறக்காம இருக்கிறதுனாலதான்டா தெரியுது. லூசு பையில முழுசா மறந்துட்டேன்னா அப்படி எப்படி தெரியும்? மறந்துட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப மறக்கல, மறக்காமல் மறத்தல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தூங்காமல் தூங்குகின்றோம், மறக்காமல் மறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போ இங்க என்ன சொல்றாரு, மேகங்களால் பகலின் வெளிச்சம் அறைபட்டு போனதால் அப்படி வெளிச்சம் இல்லாமல் போனதை தெரிந்து கொள்வதற்கும் பகலின் வெளிச்சமே காரணமாக இருத்தல் போலே. நான் அஞ்ஞானி ஆகிவிட்டேன் என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஞானமே காரணமாக இருப்பது போலே. இப்ப ஞானம் எங்கேயும் போகல, இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு.
அஞ்ஞானமாக ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. என்னையா சொல்ற, நாம ஞானி தான் அஞ்ஞானமா வேஷம் போட்டிருக்கான். நீங்க எல்லாருமே வேஷம் போட்டு இருப்பதுமா நடிக்கிறீங்க, எல்லாரும் ஞானி தான், உங்களுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறார் பாவர். நான் சொல்ல, அப்படி வெளிச்சம் இல்லாமல் போனதை தெரிந்து கொள்வதற்கும் பகலின் வெளிச்சமே காரணமாதல் போலே நான் என்னை அறிந்து கொண்டு சுகப்படாமல் விஷயத்தில் பார்வையை வைத்து துப்பதற்கும் பூதங்கள் என்னை என்னுடைய வியாப்தியை பூதங்களில் என்னுடைய வியாப்தியே காரணமாக இருக்கிறது. சோ நான் என்னை அறிந்து கொண்டு சுகப்படாமல் துக்கப்படுவதற்கு நானே காரணம். என்னென்ன வேணும்னே துக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? என்னை நான் அறிந்து சுகப்படாமல், அப்ப நான் என்ன அறிந்து சுகப்படலாம், ஆனா நான் என்ன அறிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் வந்து என்னை மறைச்சிருச்சு, அஞ்ஞானம் மறைச்சிருச்சு, என்ன போர்வம் மூடிடுச்சு, நான் வந்து நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே பொய்யாக என்னை நானே துக்கத்தில் ஆழ்த்தி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எக்ஸாம்பிள் அதே நித்திரை வருது. நித்திரையில் அழுந்தி போவதற்கும் விழித்திருப்பதற்கும் உண்மை விழித்திருப்பதற்கும் ஞானமே காரணம் ஆதல் போலே, ஹே தனஞ்சயா, ஜீவர்கள் ஞானம் உள்ளவர்களாவதற்கும் அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடப்பதற்கும் நானே காரணமாக இருக்கின்றேன். இதுக்கு மேல என்ன சொல்றது? தன்னும் சொல்றான், பரபிரம்மம் சொல்லுது, பரமாத்மா சொல்லுது, ஞானமும் நானே, அஜ்ஞானமும் நானே, ஞானமாய் இங்கே நான் வேஷம் போட்டு கொண்டிருப்பதும் நானே, அஜ்ஞானிகளாக இங்கே வளம் வந்து கொண்டிருப்பதும் நானே. என்னுடைய பிரகாசத்தால் தான் அஜ்ஞானம் உயிர் பெற்று கொண்டிருக்கிறது, என்னுடைய பிரகாசத்தால் தான் ஞானமும் உயிர் பெற்று வாழ்கின்றது. அப்படிதானே எவ்வளவு நேரம் சொன்னாரு, அஜ்ஞானம் இல்லவே இல்லைன்னு அமர்த்தனவ படிச்சா தெரிஞ்சுக்கணும். ஞானேஸ்வரியிலே அழகா கொடுத்திருக்கே, மூழ்கி கிடப்பதற்கும் நானே காரணமாக இருக்கிறேன். சர்ப்பம் என்ற தோற்றம் உண்டாவதற்கும் கைரே என்ற புத்தி உண்டாவதற்கும் கைரே காரணமாதல் போலே. என்ன அழகா எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பாம்பு உங்க கண்ணுக்கு, சாரி, ஒரு கயிறு உங்க கண்ணுக்கு பாம்பா தெரியுது. பாம்பா தெரிஞ்சதுக்கு யார் காரணம்? கயிறு தான் காரணம். திரும்ப கயிறுன்னு கரெக்டா தெரியுது, அதுக்கு என்ன காரணம்? கயிறு தான் காரணம். புரியுதா இல்லையா? இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அப்ப கயிறு இருக்க போய் தான் அது உங்களுக்கு பாம்பா தெரிஞ்சது. அப்ப பாம்பா தெரிஞ்சதுக்கு என்ன காரணம்? பாம்புன்னா என்னது? இந்த இடத்துல அஞ்ஞானம், சுரூபத்தை மறத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாம்பா தெரிஞ்சதுக்கு என்ன காரணம்? கயிறு தான் காரணம். அப்ப கயிறு தான் பாம்பா தெரிஞ்சது. கயிறு இல்லைன்னாங்க பாம்பே இருந்திருக்காது, ஞானம் இல்லைன்னா அஞ்ஞானமே வந்திருக்காது. ஞானம் தான் ஞானமா இருக்கு, திரும்பவும் கயிறே தெரியுது, ஞானம் ஞானமாவே இருக்கு. அப்போ இந்த கயிறு பாம்பு எக்ஸாம்பிளையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கயிறு கயிறே தன்னை பாம்பு என்று நினைத்துக் கொள்கிறது, அப்புறம் கயிறு தன்னை கயிறே என்று நினைத்துக் கொள்கிறது. சோ இப்ப நம்ம வந்து நாங்கெல்லாம் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் ஆத்மஸ்வரூபம் என்று உண்மையில் இருந்து கொண்டு கயிறு வந்து, இப்ப நம்ம தான் கயிறுன்னா என்ன, ஆத்மா கயிறாக இருக்கின்ற அந்த ஆத்மா எப்படி நான் பாம்பு என்று நினைத்ததோ அப்படி ஆத்மாவா இருக்கின்ற நான் உடல் மனம் புத்தி அகங்காரம் இந்த வேஷமே நான், வேஷமே நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி நினைக்க வைப்பது எது? என்னுடைய ஞானம். என்னுடைய ஞான விருத்தியில் இருந்து கொண்டுதான் இந்த அஞ்ஞான விருத்தியை நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு அந்த ஞான விருத்தி இருப்பதால் தான் மீண்டும் நான் ஞானி என்றும் நான் நினைக்கின்றேன். விழிப்பில் இருப்பதால் தான் நான் தூங்க செல்லுகின்றேன். விழிப்பில் இருப்பதால் தான் எனக்கு தூக்கம் தூக்கம் ஸ்வப்னம் என்ற இரண்டும் வருகிறது. விழித்தவனாய் இருந்து கொண்டிருக்கும் நானே விரும்பியே நான் தூங்க செல்லுகின்றேன். மீண்டும் நானே தான் விழிக்கின்றேன். ஞானத்தோடு இருப்பதும் நானே, ஞானத்தோடு கூடிக்கொண்டு இப்போதைக்கு அந்த ஞானத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அஞ்ஞானமா வேஷம் போட்டு ஆடலாம் நினைக்கிறதும் நானே, திருப்பி அந்த அஞ்ஞானம் விட்டுட்டு ஞானமா வந்துக்கலாம் நினைக்கிறதும் நானே. அப்படிதானங்க சொல்லியிருக்கு, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வெரி பிக் நாலேஜ். ஸோ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை பற்றி என்ன எவ்வளோ டவுட்ஸ் வேணால் கேளுங்க, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேதமும் நானே, வேதத்தை தாண்டி இருக்கும் ஆத்ம வியாப்தி நானே அடுத்தடுத்து போகுது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே வேற லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் படிக்கிறேன்.